நீங்கள் ஒரு புது மொபைல் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3000 ரூபா, 3300 ரூபா, 3500 ரூபாய்க்குள்ளேயே கிடச்சிரும். உங்களுக்கு 4GB ரேம், 64GB, ஒரு 5000 ரூபா, 5300 ரூபா பட்ஜெட்லேயே கிடைக்கும். ஏன்னா ஒன் ப்ளஸ் சிக்ஸு, இது 7, 6GB ரேமே உங்களுக்கு 6000 ரூபாய்க்குள்ளே வந்துடும். 6GB ரேம் 6000 ரூபா, 6000 ரூபா பட்ஜெட்டில் வரும். இதெல்லாம் ஆசஸ். My own world of make-believe. Kids screaming in the cradles, profanities. I see. வெல்கம் டு ட்ராவல் இன்பிஸ் யூடியூப் சேனல். வீடியோட தலைப்பட்ட வந்திருப்பீங்க. நம்ம சேனலில் ரொம்ப நாளாக கவர் பண்ணி நினச்சது ஒரு கண்டென்ட் தாங்க இது. ரொம்ப பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, ஒரு யூசர் மொபைல்ஸ், செகண்ட் ஹேண்ட் மொபைல்ஸ் நல்ல ஒரு ரீசனமான ப்ரைஸில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்கே வந்திருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டாக கிராஸ் கட் ரோட்டில் 5th Street வந்திருக்கிறோம். மொபைல் மேஜிக் அப்படிங்கிற கடைக்கு தான் வந்திருக்கோம். அந்த இடத்தோட எக்ஸாக்ட் மேப் லொக்கேஷன்ஸ், கான்டாக்ட் டீடெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக எல்லோரும் மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸ். ஸோ நீங்கள் ஒரு புது மொபைல் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறையா மொபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ரீசன் ப்ரைஸாக இருக்குது. ப்ளஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூசர் மொபைல்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க, அந்தளவுக்கு பிராண்ட் நியூவாக புதுசாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு 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 நல்ல ஒரு விஷயத்துக்காக அந்த வீடியோ பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இருக்குது. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம முன்னாடி இந்த கடையோட உரிமையாளர் இருக்காங்க, இவங்ககிட்ட ஒரு சில விஷயத்தில் கேட்டுக்கிட்டேன். சொல்லுங்க பிரதர், நான் ஆல்ரெடி எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன், எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. ப்ளஸ் பார்த்தா வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபோன் இல்லை ஒரு ஒரு யூசர் ஃபோன் மாதிரியே தெரியல. ப்ளஸ் நீங்கள் ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ எப்படி இந்த மாதிரி ஒரு ஒரு கம்மியான ஒரு மொபைல் ரேட்டுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி கம்மி விலை கம்மி சும்மா 1000, 500 சொல்ல மாட்டாங்க. இப்போ யூஸுடுக்கும் புதுசுக்கும் என்ன வித்தியாசம்னா, புதுசு நீங்கள் போனீங்கன்னா பேசிக்காக ஒரு 2GB ரேம், 3GB ரேம் 10000 ரூபா கொடுக்கும். செகண்ட்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு 4GB ரேமே ஒரு 5000 ரூபா, 5500 ரூபாவில் கிடச்சிடும். நம்மளது ஸ்டார்டிங் ஸ்டாண்டர்டான கம்பெனி தான் இருக்கும், ஓப்போ, விவோ, சாம்சங், மிஞ்சி போனால் ரெட்மி, மோட்டோ, அவ்வளோதான். மற்றபடி கார்பன், மைக்ரோமேக்ஸ் அந்த மாதிரி கேட்டகரிஸ் நம்மள்கிட்ட கிடையாது. ஆமாம் இல்லை ஜி, அதெல்லாம் கொஞ்சம் பழசாக இருக்கும், பேட்டரி பேக்கப் நிற்காது, பேட்டரி நிற்காட்டி தேவையில்லாமல் ரிட்டன் வரும். அதனால் அந்த மாதிரி மாடல் பண்ணுறதில்ல. நம்மளது கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும், அதாவது மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் இருக்காது, கம்ப்ளைண்ட் இருந்தாலும் மாற்றி கொடுத்துருவோம் அவ்வளோதான் ப்ரொசீஜர். ப்ளஸ் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் பார்த்து சொன்னால் கூட ஒன்றுமே இல்லை. நீங்கள் வாட்ஸ்அப்பில் சும்மா மெசேஜ் மட்டும் போட்டு இந்த விலையிலிருந்து இந்த விலைக்குள்ளே எனக்கு மொபைல் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் வீடியோஸ் போட்டுவிடுவேன். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அப்படின்னா அக்கௌண்ட்டில் பணம் போட்டிங்கன்னா பார்சல் போட்டுவிடுவோம். பார்சல் போடும்போது எங்களால் முடிஞ்சது டெம்பரு, பவுச்சு, ஹெட்செட்டு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்து செட்டையும் போட்டு விட்ருவோம். எந்த மொபைல் வாங்கினாலும் அதுதான். இப்போ மொபைல் பார்க்குறது அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா, நம்ம விலை கம்மியாக வேணும் அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி சாம்சங்கில் கொடுப்போம். இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3000 ரூபா, 3300 ரூபா, 3500 ரூபாய்க்குள்ளேயே கிடச்சிரும். 4G செட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், பேசிக் மாடல். கொஞ்சம் வெரைட்டி மாடலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விவோ அப்படிலாம் எடுத்திங்கன்னா ஒரு 3800 ரூபா அந்த கேட்டகரியிலே கிடைக்கும். இந்த மாதிரி விவோ கேட்டகரிஸ் இல்லைனா கொஞ்சம் எனக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே நல்லா வேணும் அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி சாம்சங்கில் எல்லாம் எதை எடுத்திங்கனாலுமே உங்களுக்கு ஒரு 3800, 4 ரூபா பட்ஜெட்லேயே வந்துடும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விலை கம்மி. எங்கிட்ட விலை கம்மினா ஓப்போ, விவோ, சாம்சங், ரெட்மி, அவ்வளோதான். கொஞ்சம் மோட்டோ, வேறு மாடல்ஸ் இருக்காது, வேறு பிராண்டட் நம்ம பண்ணுறது இல்லை. இது எல்லாமே நம்ம கையில் இருக்குங்க, ரிப்பீட்டடாக ஸ்டாக் வந்துகிட்டே இருக்கும். நாங்கள் ஹோல்சேலும் பண்ணுறோம், அதனால் எங்களுக்கு ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு கவலை இருக்காது, எவ்வளோ வேணுமோ கிடைக்கும். இப்போ கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் மாற்றணும் அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி கொடுப்போம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4GB ரேமு, 64GB ஃபோன் மெமரியோட அழகாக நீட்டாக இருக்கும், பக்கா கண்டிஷனில் இருக்கும். இந்த மாதிரி செட்லாம் உங்களுக்கு 5000 ரூபா பட்ஜெட்லேயே கிடைக்கும். 4GB ரேம், 64GB, இதுலேயே கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேவே வேணும் அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி மோட்டோவில் எடுத்திங்கன்னா இது உங்களுக்கு 4GB ரேம், 64GB ஒரு 5000 ரூபா, 5300 ரூபா பட்ஜெட்லேயே கிடைக்கும். இல்லை அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி மோட்டோஸ் எடுத்திங்கன்னா இது 4GB ரேம், 32GB உங்களுக்கு ஒரு 4500 ரூபா பட்ஜெட்லேயே கிடைக்கும். எல்லாத்துலேயுமே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, நான் காட்டின எல்லாத்துலேயுமே. உங்களுக்கு 2GB ரேம் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மாடல்னால் ஒரு 3 ரூபா, 3500 பட்ஜெட்டில் வரும். ஒரு 3GB ரேம்னா ஒரு 4, 4.5 பட்ஜெட், 4GB ரேம்னா ஒரு 5, 5.5 பட்ஜெட். இந்த ரேஞ்சிலே எங்கள்கிட்ட எல்லாமே கிடைக்கும், எல்லா கேட்டகரியுமே இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் மாற்றி போடணும்னா 4GB ரேம் ஒரு 5500 ரூபா பட்ஜெட்டில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி சாம்சங்கே கொடுப்போம். இல்லை அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி எம்ஐயில் கொடுப்போம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4GB ரேம், 5800 ரூபா பட்ஜெட்டில் வரும். இல்லைன்னா இந்த மாதிரி விவோவில் கொடுப்போம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 500, 500 பட்ஜெட்லேயே வரும். இல்லைன்னா இந்த மாதிரி விவோவில் கொடுப்போம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 6000 ரூபா பட்ஜெட்டில் வரும்.
எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக இருக்குது, புது ஃபோன் மாதிரியே இருக்குது. ஆனால் நம்மளது செகண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். நம்ம ஃப்ளிப்கார்ட் அமேசான் எக்ஸ்சேஞ்சர் எங்களுக்கு பீஸ் கண்டிஷனாக புதுசுமா இருக்கும், பெரிய குறை இருக்காது, கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. நான் கேஷ் கொடுத்தா வாங்குகிறேன், கம்ப்ளைண்ட் இருந்தால் ரிட்டன் போட்டுக்குவேன், கஸ்டமர்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி என் பொருளில் கம்ப்ளைண்ட்டும் வராது, கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ரிட்டன் போடலாம். எங்களுக்கு செக்கிங் கேரண்டி கொடுப்பாங்க, செக் பண்ணி நல்லா இருந்தால் வாங்கி வைப்போம், நல்லா இல்லாட்டி ரிட்டன் போட்டு பெசாமல் உட்காந்துருவோம். கம்ப்ளைண்ட்டை கஸ்டமர்கிட்ட கொடுத்து ரிட்டன் பிரச்சனை எடுத்து சங்கடப்பட்டு அந்த வேலைக்கே நிற்க மாட்டோம். நம்ம கொடுக்கும்போதே ஃபுல் டீட்டெயில் தெளிவாக தான் கொடுப்போம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எம்ஐலாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டிஸ்பிளேஸோட வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5.5-6 ரூபா பட்ஜெட்லேயே வரும் ஃபுல் டிஸ்பிளே கேட்டகரி எம்ஐயில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹானர், நோக்கியா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே பட்ஜெட் தான், 5.5-6 ரூபா பட்ஜெட்லேயே வரும். எல்லாமே தரமாக தெளிவாக நீட்டாக இருக்கும், எந்த குறையும் இருக்காது, எல்லாமே பக்காவாக இருக்கும். ஆப்ஷன்ஸ் பேஸ் மாத்திரமாக இருந்தது அப்படின்னா பேட்டரி நல்லா நிற்கணும்னா இந்த மாதிரி மோட்டோலாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 5500 ரூபா பட்ஜெட்டில் வரும். 5000mAh பேட்டரி சார்ஜு சூப்பராக நிற்கும், செட்டும் அருமையாக இருக்கும். இல்லை கொஞ்சம் கம்மியாக வேணால் இந்த மாதிரி சாம்சங்கில் எடுத்திங்கன்னா 5 ரூபா பட்ஜெட்லேயே ஃபிங்கர் பிரிண்ட்டோட வந்துடும். ஆமாங்க, நான் காட்டுறது எல்லாமே உங்களுக்கு நல்ல மாடல்ஸ் தான் காட்டிகிட்ருக்கிறேன், சும்மா நார்மல் மாடல்ஸ்லாம் காட்டல. இதெல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு வெரைட்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். இல்லை ஆப்ஷன்ஸ் எனக்கு வேண்டாங்க, எனக்கு விலை கம்மியாக தான் வேணும்னா இந்த மாதிரி எம்ஐ கேட்டகரி கொடுப்போம். உங்களுக்கு விலை கம்மியாக இதெல்லாமே 3800-4000 ரூபா பட்ஜெட்டில் வந்துடும் எம்ஐயில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாம்சங்கு, ஓப்போ, விவோ இந்த மாதிரி ஓப்போ விவோலாம் பார்த்தீங்கன்னா இதுவும் 4000 ரூபா பட்ஜெட்டில் வந்துடும். 4000 ரூபா? ஆமாம், இதெல்லாம் 4 ரூபா பட்ஜெட் தான். 2GB RAM. ஆமாம், 2GB RAM ஒரு 4 ரூபாய்க்குள்ளேயே கிடைக்கும். 3GB RAM ஒரு 4.5 ரூபா பட்ஜெட். நான் முதல்ல சொன்னது அதே தான். அதிலே கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் மாற்றணும் ஜி, எனக்கு கொஞ்சம் பர்டிகுலராக கொஞ்சம் நல்லதாக வேணும் அப்படின்னிங்கன்னா புது மாடல் மாதிரி வேணும்னா இந்த மாதிரி ஃபுல் டிஸ்பிளேஸில் வரும். இந்த மாதிரி ஃபுல் டிஸ்பிளே வரும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5500 ரூபாய்க்கு கொடுப்போம் ஃபுல் டிஸ்பிளேஸ். அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எல்லா பிராண்டட்லேயுமே இருக்கும். இதெல்லாமே ஃபுல் டிஸ்பிளேஸ் உங்களுக்கு 5500 வரும். இதில் ஒரு கேட்டகரி வித்தியாசம் இருக்குது, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஃபுல் டிஸ்பிளே வருதுன்னா 2GB RAM 5500 வரும், 3GB RAM 6500 7000க்குள்ளே வரும், 4GB RAM ஒரு 7500-8885 அந்த பட்ஜெட்டில் போகும். ஃபுல் டிஸ்பிளேங்கும்போது ரேட்டு கொஞ்சம் மாறிடும், ஏன்னா அதெல்லாம் புது மாடல்ஸ். ஆஃப் டிஸ்பிளேங்கும்போது உங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 4GB RAM ஃபுல் டிஸ்பிளேவோடையே 7500 ரூபா பட்ஜெட்டில் தருவோம். இதெல்லாம் சாம்சங் 5000mAh பேட்டரி சார்ஜ் நல்லா நிற்கும் சாம்சங் கேட்டகரி. இல்லை ஜி எனக்கு கொஞ்சம் கேமிங் ஃபோன் வேணும், பெரிய பர்பஸ் வேணும் அப்படின்னா 1+ எடுத்துக்கலாம். 1+? ஆமாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB RAM 64GB 7500 ரூபாய்க்கு வரும். 7500? ஆமாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1+5T 6GB RAM 64GB 10000 ரூபா 9500 ரூபா பட்ஜெட்டில் வரும். இதிலே பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB 11000 ரூபா பட்ஜெட்டில் வரும். 11000 ரூபா? 1+5T 5T? ஆமாம், இதுக்கு அடுத்து 6, 6T, 7 எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது, எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்படின்னா 8, 8T எல்லாம் எடுத்தீங்க, 8 Pro, 7 Pro எடுத்திங்கன்னா புதுசை விட ஒரு 6000 ரூபா 10000 ரூபா தான் கம்மியாக கிடைக்கும், பெரிய வித்தியாசம் வராது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க, கேட்கும்போது கொஞ்சம் பார்த்து கேட்டிங்கன்னா சந்தோஷம். அதில் இந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா இதெல்லாம் ஓப்போ விவோஸ் இவெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6000mAh பேட்டரியோடு வருவான், சார்ஜ் சூப்பராக நிற்கும், 6GB RAM 128GB 10500 ரூபா 11000 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். இதிலே 4GB RAM எடுத்திங்கன்னா உங்களுக்கு 9000 ரூபா 9500 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். அதே மாதிரி இதெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 8500-9000 ரூபா பட்ஜெட் தான். இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 7500-7000 ரூபா பட்ஜெட் தான். இதெல்லாமே விவோஸ் 7500-7000 ரூபா பட்ஜெட் தான். அதே ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி போனீங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு அதே தான், 7 ரூபா பட்ஜெட். 3GB RAM 32GB ஓப்போ. இதிலே உங்களுக்கு 4GB RAM எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7500, 6GB RAM எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9000. 9000 ரூபா இதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா, இதெல்லாமே ஃபுல் டிஸ்பிளேஸு. இல்லை ஆப்ஷன்ஸ் எனக்கு மாற்றணும்னா எனக்கு விலையும் கம்மியாக வேணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டிஸ்பிளேலேயே விலை கம்மினா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எம்ஐ எடுத்திங்கன்னா 6000 ரூபாய்க்கு ஃபுல் டிஸ்பிளேவே வந்துடும், விலை கம்மியாக வந்துடும். இல்லை அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி எம்ஐ எடுத்திங்கன்னா இது 6 ரூபாய்க்கு உங்களுக்கு 4GB RAM 64GB விலையும் கம்மி, பேட்டரி நல்லா நிற்கும், நல்ல கேமிங் ஃபோனும் பக்காவாக இருக்கும். அதே மாதிரி 6 ரூபா பட்ஜெட்டில் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கம்மியாக ஜாஸ்தி வேணும்னிங்கன்னா இந்த மாதிரி எடுக்கலாம். இதெல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆசஸ் 6GB RAMே உங்களுக்கு 6000 ரூபாய்க்குள்ளே வந்துடும். 6GB RAM 6000 ரூபா? 6000 ரூபா பட்ஜெட்டில் வரும். இதெல்லாம் ஆசஸ் சூப்பர் ஜி. 6 ரூபா பட்ஜெட்டில் வந்துடும், 5000mAh பேட்டரி சார்ஜும் பக்காவணிக்கும், செட்டும் அருமையாக இருக்கும்.
அதே மாதிரி இந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா இதெல்லாம் ஹானர் 8000 பட்ஜெட்டில் ஃபுல் டிஸ்பிளே பக்காவாக வரும். ஹுவாய் ஹானர் ஹுவாய் எல்லாம் ஒன்று தான், புரியுதுங்களா? இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா விலை கம்மிக்கு இருக்குது, 7 ரூபா 6 ரூபா 5500 ரூபா வரைக்குமே இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சஸில் வரும். இப்போ வந்து எப்படின்னா ஒரு செட்டு நாங்கள் சொல்கிற விலை கரெக்டாக தான் இருக்கும், வீடியோலேயே உங்களுக்கு விலையும் சொல்லிடுவோம். உங்களுக்கு அந்த மாடல் பிடிச்சிருக்குன்னா இது பிடிச்சிருக்குன்னா பார்சல் போடுங்கன்னா போட்டு விட்ருவோம். இல்லை ஜி எனக்கு இது வேண்டாம் வேறு காட்டுங்கன்னா எங்கிட்ட எவ்வளோ மாடல்ஸ் இருக்கோ எல்லா வெரைட்டியுமே உங்களுக்கு காட்டலாம். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆனால் மட்டும் அக்கௌண்ட்டில் பணம் போட்டிங்கன்னா போதும், பார்சல் போட்டு விட்ருவோம். நம்மள்கிட்ட பெய்டு டெலிவரி மட்டும்தான், நம்ம அக்கௌண்ட்டில் பணம் வந்தால் தான் பார்சல் போடுவோமே தவிர கேஷ் ஆன் டெலிவரி எங்கள்கிட்ட கிடையாது. நம்மளது பிஸ்னஸ் கரெக்டாக இருக்கும், பீஸும் தரமாக இருக்கும். நாங்கள் ஏற்கனவே 2-3 வீடியோ போட்டிருக்கோம், அது எல்லாமே சக்ஸஸும் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாகி நீங்கள் பிடிச்சிருந்தா மட்டுமே பணம் போட்டிங்கன்னா போதும். இப்போ உங்களுக்கு அதில் காட்டினோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு 8000 பட்ஜெட்டுக்குள்ளே. இதெல்லாம் வந்து ஒரு 10,000-12,000 அவ்வளோதான், அதுக்கு மேலே நம்மள்கிட்ட போகாது. அதுக்கு மேலே வேணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் என்ன மாதிரி மாடல் வேணும்னிங்கன்னா நம்ம எதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். நமக்கு 7-8 கடை இருக்குது, அது போக நமக்கு ஹோல்சேல் தனியாக வேறு இருக்குது. என்ன வேணும்னாலும் ட்ரை பண்ணி பண்ணி கொடுப்போம். இப்போ இதுக்கு அடுத்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல்ஸ், கொஞ்சம் கேமிங்க்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் வரும். இப்போ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் F17 F17 Pro அந்த மாதிரி வரும். இப்போ இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசு 19,000 இருக்கும், இது செகண்ட்ஸு 14 ரூபாய்க்கு கிடைக்கும். அதாவது புதுசை விட ஒரு 5,000 கம்மியாக கிடைக்கும், ஃபீஸும் புதுசு மாதிரி இருக்கும். அதுலேயே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக வரும். இதெல்லாம் போக்கோ X2 X3 அந்த கேட்டகரி. இவங்கெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புதுசு உங்களுக்கு 17 ரூபா 18 ரூபா வரும். செகண்ட்ஸு அப்படிங்கும்போது இது புதுசே ஆன்லைனில் கிடைக்காத செட்டுக்கு, செகண்ட்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு 4,000-5,000 கம்மியாக கிடைச்சாலுமே அது கொஞ்சம் சேஃபாகவே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போக்கோ X2 போக்கோ M2 Pro போக்கோ M2 எம்ஐயில் இதெல்லாம் Note 9 Pro Max 8 GB ரேமு 128 GB ஃபோன் மெமரி 15,500 கொடுக்கும், புரியுதுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் பேஸில் போனீங்கன்னா 1+6 இது 7 60 அங்கே பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா 10,000 பட்ஜெட்டு 5T 5 அந்த கேட்டகிரி. இதெல்லாம் வந்து 6 7 அந்த கேட்டகிரி. இது 60 வந்து 8 GB ரேமு 128 GB ஃபோன் மெமரி நம்ம 18,000 கொடுக்குறோம். அதே மாதிரி 7 பார்த்தீங்க அப்படின்னா 19,000 கொடுக்குறோம். இதுதான் விஷயம். இதில் என்ன கேட்டகிரிஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்ல மாடல்ஸ் அப்படின்னிங்கன்னா இது பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது MIK 20 Pro நல்ல கேமிங் ஃபோனும் சூப்பராக இருக்கும், பக்கா கண்டிஷன், ஃபிங்கர் பிரிண்ட்டு, பாப்அப் கேமராவோட வரும். உங்களுக்கு 15,500-16,000 பட்ஜெட்டில் வந்துடும். இல்லை ஜி எனக்கு அவ்வளோ வேண்டாம், எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வேணும், கேமிங்கும் நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி போக்கோ X2 எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும், சூப்பர் மாடலு. 12,000 வந்துடும், நல்ல கேமிங் ஃபோனும் சூப்பராக இருக்கும். ஆப்ஷன்ஸ் அவ்வளோதான், வேறு சாய்ஸஸ் உங்களுக்கு எப்படி வேணால் எடுக்கலாம். இந்த மாதிரி சாம்சங்கில் M30S A50S விவோவில் Z1 Pro Z1X விவோ S1 விவோ V20 எது வேணாலும் எடுக்கலாம். எல்லாமே உங்களுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கும் பீஸு, எந்த குறையும் இருக்காது, பக்கா கண்டிஷன், நீட்டாக இருக்கும். அதிலே கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் பேஸாக போகணும் அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி விவோ V17 Reno 3 Pro எந்த கேட்டகரிஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், எல்லாமே நம்மள்கிட்ட கிடைக்கும். ஆப்ஷன்ஸ் பேஸ் உங்களுக்கு மாத்திர மாதிரி இருக்கீங்க, விலை கம்மியாக பாப்அப் கேமரா வேணால் 10,000 ரூபாய்க்கு பாப்அப் கேமராவில் இந்த மாதிரி கொடுப்போம். ஆமாம், ஓப்போ F11 Pro பாப்அப்போடு வந்துடும். விவோ V15 Pro எடுத்திங்கன்னா உங்களுக்கு 10,500-11,000-12,000 பட்ஜெட்லேயே கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாப்அப் கேமராவோட 10,000 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். அதை விட பெரிய கான்செப்டில் வேணால் இந்த மாதிரி போக்கோ, போக்கோவில் பார்த்தீங்கன்னா F1 Snapdragon 855-845 வேணும்னா உங்களுக்கு 20,000-30,000 பட்ஜெட் போடணும். இவன் வந்து பார்த்தீங்கன்னா 8 GB ரேமு 256 GB ஃபோன் மெமரி வித் 855 ப்ராசரோட உங்களுக்கு 13,000 ரூபாய்க்கு வந்துடும். ஆமாம், இதிலே வந்து பார்த்திங்கன்னா 6 GB ரேம் 64 GB 10,000-9,500 வந்துடும். 6 GB ரேம் 128 GB அதிகபட்சம் 10,500-11,000 பட்ஜெட்டில் வந்துடும். இதுதான் ப்ரொசீஜர், நம்மள்கிட்ட எது வேணாலும் கிடைக்கும், என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அசரீஸும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே ஃப்ரீ கொடுக்குறது தான், கேஷ் வாங்க மாட்டோம், கஸ்டமருக்கு செட் எடுத்தால் ஃப்ரீ. இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 100-150 அந்த பட்ஜெட்டுக்குள்ள தான். கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தே எடுத்திங்கன்னா உங்களுக்கு பக்கா கண்டிஷன், சூப்பராக இருக்கிறது. உங்களுக்கு வித் 6 மந்த் வாரண்டியோடையே 800-850 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதெல்லாமே பிராண்டு, MX ஒரு பிராண்டு தான். கம்ப்ளைண்ட் இருக்குன்னா உங்களுக்கு 6 மந்த் வரைக்கும் ரிட்டன் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் அதே மாதிரி ஏர்பேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,200 ரூபாய்க்கு கொடுக்குறோம், இதுக்கும் 1 இயர் வாரண்டி இருக்குது, அதுவும் பக்காவாக இருக்கும். சார்ஜர்ஸ் எல்லாமே ஹை வோல்டேஜ் சார்ஜர், 3A சார்ஜர் 200-250 ரூபா தான். மற்றபடி இந்த காப்பி நேமில் கொடுக்க மாட்டோம், நம்மளது எல்லாமே MX பிராண்டு தான் வித் ரிட்டன் கேரண்டியோடு வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட சர்வீஸும் இருக்குது, உங்களுக்கு கிளாஸ் மாற்றுறதுலேருந்து எல்லா ப்ரொசீஜருமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். கிளாஸ் மாற்றுறதுக்கு உங்களுக்கு மினிமம் சார்ஜஸ் தான் ஒரு 800-1,000 அவ்வளோதான் கெப்பாசிட்டி. டிஸ்பிளே உடையாமல் மேலே இருக்க கண்ணாடி மட்டும் உடஞ்சிருந்தால் அதை அப்படியே அறுத்து சேஞ்ச் பண்ணிக்கோ.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடோட ஃபைனலாக கொண்டோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே இருக்க எல்லா மொபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரீசனபிள் ப்ரைஸாக இருந்துச்சு. ப்ளஸ் இங்கே இருக்க எல்லா மொபைலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பழைய ஃபோன் மாதிரி நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிராண்டடாக கலெக்ஷன்ஸ் எதுவும் வந்து பார்த்திங்கன்னா குறை சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ப்ரைஸ் ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் மேஜிக் காந்திபுரம் 5th ஸ்ட்ரீட்டில் வந்தீங்க அப்படின்னா இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து மொபைல் வந்து பை பண்ணி பாருங்கள். பை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ராவலிங் யூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு ஃபண்டஸ்டிக்கான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்ட்ரில் திஸ் பை ஃப்ரம் முத்துன் ஜென். டாடா.